அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற அந்த வேளையிலே அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அப்படிங்கிற வெளிப்பாடோடு அவர் நாமத்தை அப்படி கூப்பிடும் போது, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா எல் எலியோன் அப்படின்னு நம்ம உச்சரிக்கும் போதே எதெல்லாம் உச்சரிக்கமோ, ரோமர் 10 அதிகாரம் எடுத்து வரணும். ரோமர் 10 அதிகாரத்துல வசனம் சொல்லுது, ரோமர் 10:13 நினைக்கிறேன், ரோமர் 10:13 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிப்பே சிம்பிளா அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கப்பா அப்படின்னு வைக்கும் போது, இங்க பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுறது மாத்திரம் இல்ல, நீங்க படுகிற எல்லா நெருக்கத்திலிருந்தும் உங்களுக்கு ரட்சிப்பும் மீட்பும் அவருடைய நாமத்தை கூப்பிட்டா போதும். அவருடைய நாமத்தை அப்படியே தொழுது கொள்ள, அவரே ஆண்டவரே நீர் அடோனாய். இதுதான் கிதியோன் அன்னைக்கு பண்றான். கிதியோன் பண்ணும்போது அவன் சூழலை கவனிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர், இது ஒரு பயந்தோணி, நம்ம மொழியில பயந்தோணி பர் அப்படின்னு பயந்தோணிய பார்த்து பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து சொல்றான், பராக்கிரமசாலியே அப்படின்னா யார சொன்னீங்க, என்னைய சொன்னீங்களா பின்னாடியா அப்படின்னு அவனுக்கே நம்ப முடியல. சொல்லிட்டு சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆ, ஒரு 3 முறை சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம், ஆ என் ஆண்டவனே. இன்னும் மகா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஆ என் ஆண்டவனே. இது தமிழ்ல எவ்வளவு அழகா இருக்கு. இதுக்கு எபிரே மொழியில என்ன அர்த்தம்னா அடோனாய் அப்படின்னு அர்த்தம். அடோனாய் எல்லாம் சொல்லுங்க, அடோனாய். அடோனாய்னா என்ன அர்த்தம், எஜமானரே, ஆ என் ஆண்டவனே. அவன் சூழலை கவனிச்சு பார்த்தா எல்லாமே அவனுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கு. அவன் பிறந்தது மனாசே கோத்திரம், ஒரு மெயின் கோத்திரமே கிடையாது. அதுலயும் எழசு, அதுலயும் பின்னாடி இருக்கிறாங்க, அதுலயும் பெரிய முன்னணியில நிக்கல. Everything is against him. அவனுக்கு நினைச்சு பாருங்க, எங்க போர் அடிக்கிறான், திராட்சை தோட்ட ஆலையில வந்து போர் அடிக்கிறான், எல்லாமே அகைன்ஸ்டா இருக்கு. அப்படின்னா மீதியானவர்கள் இவனுக்கு மிஞ்சினதா இருக்காங்க. அவன சூழல்ல எல்லாமே அவனுக்கு சாதகமாவே இல்லை. அந்த நேரத்துல இவன் சொல்றான், புது வெளிப்பாடு இவனுக்கு வருது. எப்ப இந்த வெளிப்பாடு வருது தெரியுமா, நீ பராக்கிரமசாலிப்பா அப்படின்னு சொன்னே இவனுக்குள்ள ஆண்டவரை குறித்த ஒரு வெளிப்பாடு வருது. இவனை குறித்து ஒரு வெளிப்பாடு வருது, ஆண்டவரை குறித்து ஒரு வெளிப்பாடு வருது. ஆ என் ஆண்டவனே அப்படிங்கிறான். வேதத்துல முத முறை ஆ என் ஆண்டவனே அப்படின்னு எக்ஸ்பிரஷனோட எழுதியிருக்கிறாங்க. சொல்லும் போது இத அவையனர் உங்க வாழ்க்கைக்கு அப்படி மாத்தி போட்டா, இன்னைக்கு எதுலாம் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கோ அதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அடோனாய், ஆண்டவரே எதெல்லாம் உங்களுக்கு மிஞ்சினதா இருக்கு, இன்னியூமரஸ்ன்னு சொல்றோம், இதெல்லாம் எனக்கு மிஞ்சினதா இருக்கு, இதெல்லாம் என் கை வரம்புல இல்லை, இதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு சொல்லும் போது, ஆ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஆ என் அடோனாய், 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 அடோனாய்ன்னு சொல்லும் போதே எவ்ரிதிங் ஃபால்ஸ் இன்டு இட்ஸ் ஓன் பிளேசஸ். அதாவது அதாவது இடத்துக்கு வரும். உங்க சரீரத்துல உங்களுக்கு மிஞ்சினதா இருக்கா, உங்க சரீரத்துல பாரமா இருக்கா, சரீரத்துல சில காரியங்கள் எல்லாம் அலைன்மெண்ட்ல இல்லையா, ரத்தத்துல சில காரியங்கள் அலைன்மெண்ட்ல இல்லையா, நீங்க செய்ய வேண்டியது அடோனாய்ன்னு வாயை திறந்து சொல்ல 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 எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணாளுக்கு இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே தான் அவ சொல்றா, சேனைகளின் கர்த்தாவே, the lord of hosts அப்படினு சொன்ன உடனே ஒரு military term அவ சொல்றா, ஒரு கமாண்டர் ஆர்டர் அப்படினோனே எல்லா ஆர்டர் எஸ் சார் அப்படினு சொல்வாங்களாம். அவ சொல்றா, என் சரீரத்துல நிறைய ஆர்டர் இல்ல, என் சரீரத்துல நிறைய பலவீனம் இருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், சேனைகளின் கர்த்தரே அப்படின்னு நான் சொல்லும் போது எல்லாம் ஆர்டருக்குள்ள வருகிறது, எல்லாம் வரம்புக்குள்ள வருது. என் குடும்பத்துல சில ஆர்டர் இல்ல, என் குடும்பத்துல நான் பார்க்கும்போது நிறைய இது ஒழுங்குல இல்ல, ஆனா நான் சொல்றேன், நான் அதை பார்க்கல, நான் என் கர்த்தரை பார்க்கறேன், சேனைகளின் கர்த்தர் ஆ என் அடோனாய்ன்னு சொல்லும் போது
எஜமானு நான் சொல்லும் போது அந்த எஜமானுக்கு கீழ்படியாத வேலைக்காரன் இல்லவே இல்லை. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, எதெல்லாம் ஆர்டர்ல இல்லையோ அதெல்லாம் உங்க வாயை நோக்கி கூப்பிடும் போது. இதுலதான் ரோம், சில பேத்துக்கு ஃபைனான்ஸ் ஆர்டர்ல இல்லை, சில பேத்துக்கு கணக்கு உதைக்குது சொல்லுவாங்கல்ல, கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு என்ன ஆர்டர்ல இல்லைன்னு சொல்லுவேன். நான் அக்கௌண்டன்சி தான், ஆனால் ரொம்ப படிக்கல, ஆனால் கொஞ்சம் தெரியும் என்னன்னா வரவு கம்மியா இருக்கு, செலவு ஆர்டர்ல இல்லைன்னு அர்த்தம். கணக்கு ஆர்டர் இல்லை. பக்கத்தில் உங்களுக்கு உழு கொடுக்குங்க, உங்க கணக்கு ஆர்டருக்கு வரும், உங்க கணக்கு ஆர்டருக்கு வரும், டேலி ஆகும். மாச கடைசி ஆர்டர்ல வர மாட்டேங்க நான் சொல்றேன், இந்த மாசம் முத வாரம் நீ நினைச்சு பாருங்க. ஆயன் அடோனாயின் சொல்ல 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 எல்லாம் கரெக்ட் நிலைக்கு திரும்புவதாக, எல்லாம் கரங்களை உயர்த்தி. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே உள்ளத்திலிருந்து. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே அப்படின்னு நம்புறவங்க மாத்திரம் இன்னும் ஒரு முறை. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். உம்மை தான் வாழ்வு ஆதாரமாய் இணைந்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்வு வீணாய்தானே போகுதையா. உம்மை அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர். அதான் சொல்றோம், அந்த நாமத்தோடு எல்லாம் தொடர்பு இருக்கிறது. பக்கத்துல ஒரு மூணு பேரை பார்த்து சொல்லுங்களேன், இந்த நாமத்தை உச்சரிக்கவே முடியாது பழைய பாட்டுல, ஆனா புதிய உடன்படிக்கையில் அவருடைய புத்திரருக்கு எவ்வளவு சாக்கியம்னா அந்த நாமத்தை எத்தனை முறை நான் அறிக்கையிடும், என் நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவான், இதனால மீட்கப்படுவான். எது எதுல இருந்து உங்களை காப்பாற்றணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவர் தம்முடைய நாமத்தை வெளிப்பாடாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதனால ஓ எல்ஷடாய் அப்படின்னு உச்சரிக்கும் போது எல்ஷடாய உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து நிறுத்துங்க. அவர் சொல்லுவாரு, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொன்னது உங்க பேரை போட்டு சொல்ற எபனேசரே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ராஜசேகர் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், மஞ்சு நான் சர்வ கேபா நான் சர்வ வல்லமை உள்ள தேவன்னு
உங்க அப்படியே உங்க செவிகளை கேட்டு அப்படியே கரங்களை உயர்த்தி உம்மை போல யாரு நன்மை செய்ய நீருது உம்மை தானே நம்புவேன் உம்மை போல யாரு நீருது உம்மை தானே நம்புவேன் ஒரு முறை உம்மை போல சொல்றான் அதை 24 மணி நேரமும் அதான்
சின்ன பையன் சொல்கிறான், ஜெயடனோட சின்ன குட்டி பையன், நம்ம தேவா வயசில் இருக்கிற பையன் சொல்கிறான், 24 மணி நேரமாக தான் நினச்சிட்டு இருக்கிறேன், என் ஸ்கூலில் இருக்கிறேன், என் ஸ்கூலில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கை இருக்குது, எனக்கு கை தானே அவன் சொல்கிறான், ஆண்டவர் உனக்கு கையை சிருஷ்டிப்பார்னு விசுவாசி அப்படின்னு கையை ஹோம் நிட்டு வீட்டுக்கு போயிட்டானா. ஒரு வாரத்தில் ஒரு வித்தியாசம் எப்படி தெரிஞ்சதுன்னா, இங்கேருந்து ஒரு எலும்பு அப்படியே தண்ணிட்டு வந்துச்சான், இங்கேருந்து எலும்பு மட்டும் வந்துச்சான், ஒரு மாதத்தில் இந்த எலும்பு இவ்வளோ தூரம் வந்துச்சான், வெறும் எலும்பு, ஒன்லி போன், ஒன்லி போன்ஸ். நான் உங்களுக்கு கூகுளில் நான் லிங்கை நான் போட்டு விட்றேன், நடந்து மெடிக்கலி ரெக்கார்டட் மிராக்கிளில் இது ஒன்று, இந்த எலும்பு வந்துச்சான், ஒரு 2 மாதத்தில் எலும்போட சதையும் கூட வந்துச்சான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 மாதத்தில் முடிவில் பழைய கை இருந்தது போல் அவனுக்கு திரும்பிச்சான். யோபுல வசனம் சொல்கிறாரு, அவன் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும், வசனம் எப்படி இருக்கு, வாலிபத்தில் இருந்தது பார்க்கலும் அவனுடைய மாம்சத்தை புதிதாக்குகிறீர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு எது இல்லையோ அதை சிருஷ்டிக்கிறார் அவர், சிருஷ்டிக்கிறார். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, எதெல்லாம் இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் உருவாக்கி உங்க கைக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். அதான் எல்லோகிம் அடோனாய்னா, அவர் முன்னாடி எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க, அவர் தான் என் எஜமான், அவர் முன்னாடி எவ்ரிதிங் சரண்டர்ஸ், சரீரத்தில் இருக்கிற எல்லா அணுக்களும் சரண்டர் ஆயிரும், கீழ்படியாத எல்லா அணுக்கள், அங்கங்க சேட்டை பண்ற அணுக்கள் எல்லாம் ஆர்டர்ல சரண்டர் அப்படின்னா அடோனாய்னு கூப்பிட்டா போதும். இந்த வெளிப்பாடோடு எல்லா கரங்களை உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் அடோனாய் ஆராதிப்பேன் யேசுவா, ஆராதிப்பேன் எல் ஷடாய்.
அது இன்றைய நிலை. மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ் சேர்ந்து ஜீவனுள்ள அணுக்கள் எல்லாம் துதிக்கட்டும், சுவாசம் உண்டாகட்டும். எந்தெந்த பகுதிகள் எல்லாம் அவர் அடோனாயா இல்லையோ அந்தந்த பகுதிகள் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும். அந்த மேனிஃபெஸ்டேஷனை உங்க சரீரம் உணரும், உங்க உள்ளம் உணரும். உங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வர ஒரு ஸ்பரிசத்தை நீங்க உணர்ற வேற. அவருடைய நாமத்தை உணர்ந்து அப்படியே யார் இருக்கிறா, டைம் என்ன, இதெல்லாம் உங்க உங்க எண்ணங்களே இல்லாத பிடிக்கும். ஓ என் கர்த்தர், இந்த நாளிலே எனக்கு இறங்குகிற கர்த்தர், எனக்கு இறங்குகிற கர்த்தர், ஓ எனக்கு 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 அற்புதங்களை செய்கிற கர்த்தர், இந்த நாளிலே நான் பாடிக்கொண்டிருக்கும் போதே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறாரே, அதை என் உள்ளம் உணர வைக்கட்டும், அதை எல்லாம் என் இரத்தங்கள் உணர்வதாக, என்னுடைய அணுக்கள் உணர்வதாக, என் குடும்பத்தில் உணர்வு உண்டாவதாக, இந்த நாளிலே அசைவு உண்டாவதாக என்று சொல்லி எல்லா கரங்களை உயர்த்தி
Adonai.